Does this book demonize Bishop Caldwell, who is the person who has given the Dravidians an identity? என்னை பொறுத்தவரை நான் பிஷப் கால்வெல்லுடைய நடவடிக்கைகளை பற்றி இங்கே சொல்ல விரும்புகிறேன். 19ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில் மிஷினரி சார்பாக, அதாவது லண்டன் மிஷினரி சார்பாக இங்கே தென் தமிழகத்தில், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, இப்போதைய தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற பகுதிகளில் மிஷினரிகள் வந்து சேவை மனப்பான்மையில், தாங்கள் சேவை செய்வது மக்களுக்கு, கீழ் அடிமைப்பட்ட மக்களுக்கு அல்லது கீழ்நிலைக்கு தள்ளிவிட்ட மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தாங்கள் வந்திருப்பதாக கூறிக்கொண்டு, முதலில் அவர்கள் தேர்ந்தெடுத்தது அரசியல், அந்தைய காலகட்டத்தில் பாளையக்காரர்களுடைய உதவியோ அல்லது ஜமீன்தார்களின் உதவியோ இல்லாமல் வாழ்கின்ற ஒரு குரூப், ஒரு குழுவினரை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த குழுவினரை இவர்கள் அணுகி, ஏனென்றால் அவர்களுக்கு இவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இந்த ஜமீன்தாரிகள் பாளையக்காரர்கள் போன்றோரின் உதவியெல்லாம் இல்லாமல் அவர்கள் தனியாக ஒரு விடப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம் அந்த பகுதிக்கு சென்று, அவர்கள் ஒரு பெரிய பாரம்பரியமான வரலாற்றை பெற்றிருந்த மக்கள். அவர்கள் முதலில் அவர்கள் சென்று அவர்களுடைய கல்லாமை, அவர்களுடைய அவர்களுக்கு இருந்த அந்த அந்த நேரத்தில் அவங்க வந்து அவங்க படிக்காமல் இருந்ததுனால அந்த மக்களுடைய பலகீனங்களை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருக்கிற, அவங்களுக்கு இருக்கிற வரலாற்றை முதல்ல ஒழிச்சு கட்டாட்டில் ஊன்றதே அவர் தான். திராவிடர்கள் தான் பூர்வீக மக்கள் என்றும், ஆரியர்கள் வெளியிருந்து வந்தவர்கள் என்றும் ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை முதல்ல ஆரம்பித்து வைக்கிறவரே அதுக்கு, அந்த திராவிட இயக்கத்துக்கு பிதாமகன் சொன்னாலே இந்த கால்வெல் தான். அவர் நோக்கம் வந்து இந்த மக்களை பிளவுபடுத்தி அதில் அவங்க பயனடையணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். இப்படிப்பட்ட நோக்கத்தோடு வந்து, ஒரு அஜெண்டாவோடு அவர் வந்தவர், இந்த மக்களை கையில் எடுத்து அவங்களுக்கு இருக்கிற வரலாற்றை முதல்ல ஒன்றும் வரலாறு இல்லாமல் அழிக்கிறார். அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு வரலாறே கிடையாது, நீங்கள் வந்து அடிமை கூட்டம், நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான, எங்களை விட்டால் உங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வரலாறை, கம்ப்ளீட்டாக வரலாறே இல்லைன்னு அந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து அந்த மக்களை கும்பல் கும்பலாக மதமாற்ற வேலை செய்கிறார். அந்த பணியை தான் அவர் செய்த தவிர, அவர் ஒரு நோபல் காஸுக்காக செய்தார்னு சொல்ல முடியாது. இது நிறைய பேர் இன்னைக்கும் அதை தொடர்ந்து அவர் ஒரு பெரிய நோபல் காஸுக்காக அவர் பாடுபட்டவர் மாதிரி ஒரு நிலையை அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் எழுதிட்டு இருக்காங்க. அது ஏற்புடையது அல்ல. அவருடைய நோக்கம் வந்து அவங்க அவருடைய மக்களை எல்லாம் தன்னுடைய சபையில் சேர்க்கறது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளுக்கெல்லாம் இந்த நூல் வந்து ஒரு சரியான பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.